சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஓம் நம சிவாய சிவாய நம. கோசாலிக்கு உதவி செஞ்சீங்கன்னா ஏழு ஜென்மம் புண்ணியம் கிடைக்கும். வராதி கோவில் கட்ட உதவுங்கள், உங்க வம்சம் தலைக்கும். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்ல மக்கம் சிவன் கோவில். இவ்வளவு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது, உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு உதவி கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் பெருமையுடன் வழங்கும் குபேரர் பூஜை, அதாவது வந்துட்டுனா குபேரர் அப்படின்றது வந்து நமக்கு வந்து அருள், நமக்கு வந்துட்டு என்ன இருந்தாலும் குபேரனுடைய அருள் அப்படின்றது வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த குபேரர் அப்படின்றது எந்த நாளில் வணங்கணும், எந்த நேரத்தில் வணங்கணும், எப்படி வணங்கணும், இதெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து சொல்ல போகிறோம். இப்போ வந்து குபேரர் பூஜை அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து நிறைய குபேரர்கள் வந்து சிலை அப்படின்றது நிறையா இருக்குது. ஆனால் எந்த குபேரரை வணங்கணும், எந்த குபேரரை வணங்கினா நமக்கு வந்து நல்லது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ குபேரர் அப்படின்றது வந்து இப்போ மூட்டையை தூக்கின்னு வந்து இருக்கக்கூடிய குபேரர் இருப்பாங்க. நார்மலாக வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட வந்துட்டு அவர் வந்து உட்காந்து இருக்கக்கூடிய குபேரர் இருப்பாங்க. இதில் யாரை வணங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மூட்டையை தூக்கிட்டு இருக்கக்கூடிய குபேரரை நம்ம வணங்குறோம் அப்படின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது வீட்டில் நமக்கு வந்து ஒரு சோல்கேஸில் ஒரு வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு குபேரர் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது, ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனித ரூபம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆனால் குபேரர் அப்படின்றது வந்து இந்த பக்கம் பத்மநிதி, இந்த பக்கம் பதுமநிதி அப்படின்ற ரெண்டு பேர் வந்து இருப்பாங்க. அந்த ரெண்டு பேர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டுனாக்கா வந்து குபேரர் அப்படின்றவர் இருப்பார். இந்த குபேரர் அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சிவன் அப்படின்றவருக்கு ஒரு ஒரு அமைப்பாக இருக்கக்கூடியவர் தான். அப்போ இந்த குபேரர் அப்படின்றது வந்து நமக்கு வந்துட்டுனாக்கா பூஜைகள் அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குபேரர் பூஜை அப்படின்றது அமாவாசை சாயந்தரம் பண்ணுறது அப்படின்றது விசேஷம். அதுக்கப்புறம் வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் அப்படின்றது பண்ணுறது விசேஷம். அதுக்கப்புறம் வந்து பிரம்மகாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து குபேரர் பூஜை பண்ணுறது அப்படின்றது விசேஷம். அதற்குண்டான எந்திரங்கள், அதாவது வந்து 27 அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட அந்த எண்கள்லாம் இருக்கும், அந்த எண்கள் அப்படின்றது கண்டிப்பாக அவங்க வந்து குபேரர்கிட்ட வைக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போது பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு எனக்கா வந்து ஒரு குபேரர் பூஜை பண்ணுறது அப்படின்றது வந்து சிவன் படம் இல்லாமல் குபேரர் படம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சிவன் அப்படின்றது வந்து முதல்ல வந்து சிவ பூஜை பண்ணிட்டு தான் குபேரர் பூஜை ஆரம்பிக்கணுன்றதையும் மறந்துடக்கூடாது. அப்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்மநிதிக்கு பூஜை, அதுக்கப்புறம் பதுமநிதிக்கு பூஜை, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குபேரருக்கு பூஜை அப்படின்றத நம்ம வந்து சாலிடரா நம்ம வந்து திங்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து குபேரருக்கு வந்து நமக்கு வந்து என்னாக்கா வந்து அன்ன வகைகள், அதே மாதிரி வந்து என்னாக்கா தன வகைகள், அதாவது வந்து சில்லறையாகவும் வைக்கணும், அதே மாதிரி பணமாகவும் வைக்கணும், இதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்புறம் பருப்பு வகைகள், 4 பருப்பு வகைகள் அப்படின்றத வைக்கணும். அதுக்கப்புறம் புஷ்ப வகைகள் அப்படின்றத வைக்கணும். அதே மாதிரி வந்து என்னாக்கா வந்து தேங்காய் பழம் பூ வெத்தலை பாக்கு அப்படின்றதும் ஸ்வீட் சம்மந்தப்பட்ட, ஏன்னா குபேரருக்கு பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆகாரத்தை விரும்பி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று கோச்சிக்கிட்டே இருப்பார், அது அவரோட வேலை. அப்போ வந்து என்னென்னா அவருக்கு வந்து தின்பண்டங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து காராசேவு அது இது உங்களுக்கு என்னென்ன வந்துட்டு வாங்கி வைக்கணுமோ அது வந்து வாங்கி வைக்கலாம். இது வந்து என்னாக்கா ரெகுலராக வாங்கி வைக்கிறது நம்ம வசதி இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் குபேரர் பூஜை அப்படின்றது வந்து மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ஸ்ரத்தையாக பண்ணணுன்றதை மட்டும் மறந்துடக்கூடாது. மற்ற நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு நார்மலாக வந்து குபேரர் படத்தை வச்சு அவருடைய அஷ்டோத்திரத்தை சொல்லி வணங்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா எல்லா சாமிக்குமே வந்து எடுத்த உடனே அஷ்டோத்திரத்தில் வந்து இறங்கிடக்கூடாது. முதல்ல வந்து சிவ பூஜை, அடுத்தது பத்மநிதி பத்மநிதி பூஜை, அடுத்தது வந்துட்டுனாக்கா குபேரர் பூஜை. குபேரருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மந்திரம் என்ன, ரெண்டாவது மந்திரம் என்ன, மூணாவது மந்திரம் என்ன, அதுக்கப்புறம் அஷ்டோத்திரம், அதுக்கப்புறம் வந்துட்டு மாலா, அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா வந்து பூர்த்தி பூஜைன்னு வந்துட்டு அதிலே அப்படியே ஃபார்மெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபார்மெட்டாக வந்துட்டு பூஜை பண்ணணும். இதுக்கும் நமக்கு வந்து 1 ஹவர் கம்பல்சரி ஆகும்.
அப்போ குபேரர் பூஜை அப்படின்றது வந்து யாரெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ரத்தையா அந்த ஃபார்மெட்ல வந்து இருக்கக்கூடிய அனைத்து மந்திரங்களையும் அனைத்து பூஜா முறைகளையும் அப்படியே தத்ரூபமா அந்த குபேரருக்கு பண்ணி நம்மளோட மனசு திருப்தி ஓகே எல்லா மதமும் சொல்லியிருக்கிறோம் எல்லாமும் வச்சிருக்கிறோம் திருப்தியா இருக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறோமோ அதே மாதிரி அந்த தெய்வமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருப்தியா நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து செய்யும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்துட்டு எனக்கா வந்து தீபாவளியில முக்கியமா வந்து எல்லாருமே வந்து குபேரர் பூஜை தான் வந்து வணங்கு பண்ணுவாங்க. சேட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த சேட்டுமே வந்து குபேரர் தான் அதிகமா வணங்குவாங்க. அவங்க பூஜை பண்ற மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்திற்கு என்ன பிடிக்கும், எப்படி பூஜை பண்ணா பிடிக்கும், எந்த நேரத்துல பூஜை பண்ணா பிடிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு வந்து அத்துப்படி. அதே மாதிரி அந்த பூஜை பண்றாங்கன்னா காலம்பரிலேருந்து அவ்வளோ வந்து ஸ்ரத்தையாகவும் அதே மாதிரி வந்து எதை சாப்பிடணும் எதை சாப்பிடணும் நம்மள மாதிரி வந்து கண்டதை சாப்பிட்டுட மாட்டாங்க. காலம்பரதே வந்துட்டேனாக்கா வந்து வெறும் லிக்விடாக தான் வந்து குடிச்சு சாயந்தரத்துக்கு மேலே தான் அவங்க வந்து பூஜை முடிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்போது பணங்கள் தனங்கள் பொருட்கள் ஸ்வீட்டுகள் காரங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்களை பார்க்கும்போது அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிறைவாக இருக்கணும். நிறைவாக வச்சு குபேரர் பூஜை பண்ணிங்க அப்படின்னா சிறப்பாகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து குபேரர் கோவிலுக்கு போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பு. குபேரர் படம் அப்படின்றது வந்து நம்ம வந்து இப்போ வந்து நெட்டில் இருக்குது. அந்த குபேரர் படம் அப்படின்றது வந்து பார்க்குறதுக்கு வந்து லட்சணமாக இருக்கணும். பார்க்க ஒரு படம் அப்படின்றது சாமி படம் வாங்குறோன்னா அந்த படம் நமக்கு வந்து கண்ணில் வந்து கவர்ற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட படத்தை தான் நம்ம வந்து வாங்கணும், அதை வச்சு பூஜை பண்ணணுன்றத தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்து பூஜை முறைகள்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும், குபேரரோட அருளும் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் அப்படின்றது வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.